வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இளநீர் பாயசம் செய்யலாம். சிம்பிளா செய்யக்கூடிய விஷயம் இளநீர் பாயசம். கல்யாணத்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போனா இளநீர் பாயசம் வச்சே சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு டேஸ்ட், அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த மாதிரி பாயசம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுல செய்யறோங்க. அதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பால் நல்லா கெட்டி பாலை, பசுமாட்டு பாலை எடுத்து ஒரு லிட்டர் காய வச்சு வச்சுருக்கேன். நல்லா காய வச்சு எடுத்ததுனால நல்லா வேடு கட்டியிருக்கு. இந்த மாதிரி நம்ம காய வச்சு பால் எடுத்துக்கணும், தண்ணி கலக்கக்கூடாது. நான் இந்த மாதிரி தான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஒரு கிளாஸ் அவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். இது தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் வந்து நாங்கள் எப்பயுமே வந்து தேங்காய் வேணுமா கஞ்சி வேணுமான்னு கேட்பாங்க. நான் கஞ்சி சைஸில் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப முத்தந்தான் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இலசா இருக்கணும். இலசா இருந்தால் தான் நம்ம பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இலசா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நம்மளுக்கு என்னென்னா முத்தந்தான் இருந்தால் ஒரு மாதிரியாக நல்லா இருக்காது, இலசா இருக்குது. இப்போ வந்து இது மிக்ஸில் அரைச்சிக்கணும். இந்த மிக்ஸில் அரைக்கும் போது வந்துன்னா இந்த தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். இல்லைன்னா வேண்டான்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக தேன் எலுமிச்சங்காய் புளிஞ்சு விட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்துலலாம் நம்ம குடிக்கும் போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் ரொம்ப வெயிலாக இருக்கும்போது வந்து இந்த மாதிரி இளநீர் தண்ணியில் எலுமிச்சங்காய் கொஞ்சமாக நெய் இருந்தால் கலந்து விட்டு குடிக்கலாம், இல்லைனா கூட அப்படியே குடிக்கலாம். அந்த மாதிரி தான் இதோட இளநீர் தண்ணி. இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயை நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ நான் நைஸாக அந்த இளநீர் தண்ணியை விட்டு இந்த மாதிரி இந்த கஞ்சியை நல்லா அரைச்சிருக்கேன். அரைச்சதுனால நல்லா நைஸாக நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம பால் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, நல்லா ஆறியிருக்கு. கொஞ்சம் கை பொடுக்கா சூடாக இருக்குது. இந்த சூட்டில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கணும். இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் சர்க்கரை சேர்த்துட்டேன். அந்த கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சர்க்கரை காரையோல நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சர்க்கரை பூரா கரைஞ்சிரும், சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். ஒரு பாண்டில் வச்சுருக்கேன், பாண்டில் சூடாகட்டும். பாண்டில் சூடாயிடுச்சு, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏலக்கி, திராட்சை, கோடாம்பி, பாதாம். இப்போ நம்ம இந்த பாதாமை விட்டுட்டு இதை மாத்திரம் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். நம்ம இப்போ இதை நல்லா பொன்னாரமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அதனால் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். ஏலக்கி வந்து பொடி பண்ணிக்கணும், நல்லா பொடியாக நம்ம பண்ணிக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கணும். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டதுனால நல்லா கரைஞ்சிருச்சு. பால் வந்து எப்பயும் சூடாக இருந்து நம்ம ஊற்றக்கூடாது. பால் ஆறின பின்னாடி தான் ஊற்றணும். நான் கை பொறுக்காக இருக்கும்போது சர்க்கரை போட்டுக்கிட்டேன். நம்ம தேங்காய் பால் அரைச்சிது, அது ஒரு கப் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ இளநீர் கஞ்சி அரைச்சிங்க இல்லையா, அதுவும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியே இதிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். இப்பெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பால் நல்லா கெட்டியாக காய வச்சதுனால, தேங்காய் பால் ஊற்றினதுனால, இப்போ நம்ம இளநீர் கஞ்சி நல்லா அரைச்சி மிக்ஸியில் ஊற்றினதுனால நல்லா மிக்ஸிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சிங்க இல்லையா, கோடாம்பி, திராட்சை, ஏலக்கி, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம். இப்படி இப்போ இளநீர் பாயசமும் எவ்வளோ சீக்கிரமாக குக்கிய ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாயசம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.
எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஷ் பண்ணுங்கள்.